ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லலிதா. இப்போ இன்றைக்கி வந்து இந்த பிஸ்தா கேக்கை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது ஃபுல் வீடியோ என்னால் காமிக்க முடியாது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கேக்குக்கு வந்து நம்ம எப்பவும் போல் நான் வந்து பன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்பாஞ்ச் வந்து பிஸ்தா பாஞ்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் போட்டு எப்பவும் போல் நம்ம வச்சு க்ரீம் வச்சு எல்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து துபாயில் இருக்காங்க. ஸோ அவங்களோட மதர் வந்து இங்கே இருக்கங்காட்டி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இது அவங்க ரொம்ப அதாவது ஏஜ்டு சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து க்ரீம்லேருந்து சுகர்லேருந்து எல்லாமே வந்து கம்மியாக போட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் க்ரீமாகவும் வந்து சுகரு எல்லாமே வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கேக் வேணும் அப்படின்னா என்ன மாதிரி வேணும், எந்த டிசைனில் வேணும், உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணும், என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். ஸோ பொள்ளாச்சி ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கேக் வேணும்னா இதில் இருக்க நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ அதை ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ விப்பிங் க்ரீம் வச்சாச்சு. எல்லாமே க்ரீம் வந்து ரொம்ப அளவாக தான் வச்சுருக்கேன். ஸோ அவங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுதாங்க நம்மளுக்கு சந்தோஷம். நம்ம பண்ண ஒரு விஷயத்த வந்து நல்லாயிருக்குன்னு மனசார பாராட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் நான் பண்ணி எல்லா டெலிவரி கொடுத்த கேக்ஸில் எல்லாமே வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் வந்து இந்த கேக்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து மேலே எசன்ஸ் ஊற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் பால் கொஞ்சம் பிஸ்தா கலரு பிஸ்தா எசன்ஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து க்ரீம் கொடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம கோட்டிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ மற்ற கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் நிறையவே க்ரீம் போட்டு இன்னுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃப் கேஜினா கரெக்டாக அந்த ஹாஃப் கேஜி நான் கொடுக்க மாட்டேன். அதை விட 150 கிராம்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் என்னோடய கேக்ஸில் பார்த்தாலே. ஸோ அதனால் அதுக்கு மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரேட் வந்து எப்பவும் போல் தான் வாங்குவேன். அதிகமாக இருக்குது அதனால் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் யார்ட்டையுமே கேட்கலை. ஸோ ஹாஃப் கேஜி அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது அதிகமாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து க்ரம் கோட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே அளவான க்ரீம் தான் இருக்குது. அதில் ஸ்வீட்னஸும் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்குது. ஸோ வயசானவங்க சாப்பிட்றது இல்லையா. ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரி நான் மைல்டான ஸ்வீட்னஸ் வச்சு தான் வந்து இந்த கேக் செஞ்சுருக்கேன். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கோட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. அவங்க வந்து ஒரு மாடல் காமிச்சாங்க, அந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து அவங்க சொன்ன மாடலில் தான் வந்து இந்த கேக்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் கேக் வேணால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொள்ளாச்சியில் எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் நாங்கள் வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு கேக்ஸ் எதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ஃபினிஷ் இதுதான் அந்த கேக்கு. கிளேஸ் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேலே வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட் கொடுத்து கேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கேக்ஸ் எதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ இதான் ஃபைனல் கேக். நீங்கள் பார்க்குற பிக்சர் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.